வணக்கம். தமிழ் பாலு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, தேங்காய் பால் எடுத்து வெஜ் ரைஸ் கலர் போறேன். அதுக்கு புதினா வச்சிருக்கேன், கொத்தமல்லி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய், ஆதி லெமனு, பீன்ஸு, கேரட்டு. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சலை, உப்பு, தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். மீன் வெக்க, தேங்காய் பால், தயிர். இப்போ செய்ய போகிறேன். பிரிஞ்சல, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே மூணு பச்சை மிளகாய் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு சீக்கிரமாக வதங்கணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு போடுறேன். இருக்குல்ல, தேங்காய் பால் வந்து இந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதனால் இதில் மூணு டம்ளர் பால் போடுறேன். ரைஸில் கொஞ்சம் உப்பு போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. அப்படி இருக்கும் போது கொஞ்சம் கேரட்டு பீன்ஸையும் போட்டு வதக்கிக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ புதினா, கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி ரெண்டு வதக்கு வதக்கிட்டு
மீன் மேக்கர் போடுறேன். மீன் மேக்கரை சுடுதண்ணியில் எடுத்து போட்டு பசு நல்லா ஊறின பிறகு அதை எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இதுக்கு பாஸ்மதி ரைஸ்லாம் போடலை. வீட்டில் நம்ம எப்போவுமே சமைக்கிற அரிசி தான் வச்சுருக்கேன். அதை இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளியை நான் 4 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். தக்காளி போட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா போட்டு வதங்கட்டும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிறவர்களும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இதுலேயே நான் ஒரு 1/2 லெமன் பொழிஞ்சு விடுறேன். இதிலே ஏன் எல்லாத்தையும் சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த காயில் போய் நமக்கு அந்த புளிப்பு எல்லாமே ஒன்றா சேரும். காரம் புளிப்பு எல்லாமே ஒன்றா சேரும். தக்காளி நல்லா சுண்டிடுச்சுக்கு. இப்போ சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துப்போம். இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கிளறிட்டு இது ஏன் தேங்காய் பால் போடுறோம், நமக்கு வயிற்றில் புண்ணு இருந்தால் தேங்காய் பால் வந்து நம்ம வயிற்று புண்ணு ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வெஜ் ரைஸ்லாம் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அடம்பிடிக்கிற சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்ருவாங்க இல்லையா.
இதில் கேரட்டு, பீன்ஸு, மீன் மேக்கர், நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்குலாம் கூட போடுவாங்க ஒரு சிலர். நான் பச்சை பட்டாணி போடுவேன், என்கிட்ட இல்லைன்றதுனால இப்போ அதை போடலை. வேணுன்றவங்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இந்த தேங்காய் பால் போட்டு வச்சுருக்க ரைஸில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அவங்கவுங்க தேவைக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எனக்கு இதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கும், ஏன்னா அளவெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தால் போதும். விசில் வரட்டும். விசில் வந்த பிறகு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சுன்னா குக்கரை இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல வாசமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இருங்க நான் இதை உங்கள் பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த தேங்காய் பால் போட்டு சாப்பிட்றது நமக்கு வயிற்று புண்ணுக்கு நல்லது. சுட சுட வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேலையாச்சு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கும். இந்த தேங்காய் பால் இருக்கிறதுனால அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சூடாக இருக்குது. நாங்கள் வாரம் வாரம் வாரத்தில் ஒரு நாளாச்சும் இதை செஞ்சிடுவோம். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.